பிரபல நடிகரும் இயக்குனருமான விசு தனது 75வது வயதில் இன்று உடல்நலக்குறைவின் காரணமாக காலமாகியுள்ளார். இவர் 1945 ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி பிறந்தார். இவரது முழுப்பெயர் மீனாட்சி சுந்தரம் ராமசாமி விஸ்வநாதன் என்பதுதான். சுருக்கமாக விசு என்று அழைக்கப்பட்டு வந்தார். இயக்குனர், நடிகர், தொகுப்பாளர் என பல முகங்களை கொண்டவர் இவர். இயக்குனர் பாலச்சந்திரனிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்து வந்தார். இவர் நடித்த முதல் படம் ரஜினியின் தில்லு முள்ளு. மேலும் குடும்பம் ஒரு கதம்பம் என்ற படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார். பின்பு கண்மணி பூங்கா என்ற படத்தை இயக்கி இயக்குனராக அறிமுகமானார். மேலும் மணல் கயிறு, சிதம்பர ரகசியம், புதிய சகாப்தம் போன்ற படங்களை தமிழ் சினிமாவிற்கு கொடுத்தவர் இந்த விசு. இவர் கடைசியாக இயக்கி நடித்த படம் தங்கமணி ரங்கமணி. தனது 72வது வயது வரை நடிப்பில் அசத்தியும் தொகுப்பாளராக மக்கள் மனதில் நின்றவர். உமா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்ட விசுவிற்கு 3 மகள்கள் உள்ளனர். இவர்கள் மூவரும் திருமணமாகி அமெரிக்காவில் செட்டில் ஆகியுள்ளனர். வயது முதிர்வு மற்றும் சிறுநீரக கோளாறு காரணமாக ஓய்வெடுத்து வந்த விசு கடந்த சில நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவரது இழப்பு தமிழ் சினிமா உலகில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விசு பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரிவிங்க. நன்றி.